ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ரொம்ப அற்புதமான விஷயம் இது வரைக்கும் நம்ம பார்க்காத கேட்காத சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் பரமேஸ்வரர் உமா மகேஸ்வரர் இந்த உமா மகேஸ்வரருடைய வழிபாட்டில் எத்தனை விதமான விஷயங்கள் இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் அதாவது நம்ம பார்க்குறதுங்கிறது ஒரு எபிசோடில் நம்ம அடக்கவே முடியாது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லட்சக்கணக்கான பிராயஸ்தங்கள் இருக்குது அதில் குறிப்பிட்ட சில விஷயங்கள் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம் சரி உமா மகேஸ்வரர் வழிபாட்டில் நம்ம வந்து பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து செல்வங்கள் நிறையா வரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அன்னபூர்ணேஸ்வரி காசி விஸ்வநாதர் வழிபாடு விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி பார்த்துட்டுனா நீங்கள் ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் அதாவது சிவபெருமானுடைய சுரூபமாக ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் வழிபாடு உங்களுக்கு செல்வத்தை அளிக்கக்கூடியதாக இருந்துருக்கும் அதே மாதிரி உமாமகேஸ்வரரில் கல்யாணத்துக்காக வழிபடுறல் அப்படின்னு சொன்னால் கல்யாண சுந்தரேஸ்வரர் மீனாட்சி திருக்கல்யாணம் அதே மாதிரி பார்த்துட்டு கல்யாண சுந்தரேஸ்வரர் மீனாட்சி உமாமகேஸ்வரர் வழிபாடு ரொம்ப விசேஷகரமாக இருந்துட்டுருக்கும் அடுத்தது பார்த்துட்டேன்னா எனக்கு பயம் ஜாஸ்தியாக இருக்குது நான் என்ன பண்ணுறது அப்படின்னா பைரவர் வழிபாடு காளி வழிபாடு ரொம்ப விசேஷகரமாக இருந்துகிட்டு பாருங்கள் பார்வதி பரமேஸ்வரரில் எத்தனை வழிபாடை பற்றி நான் இருக்கேன் அடுத்தது இல்லை அப்படின்னு சொன்னால் எனக்கு திருப்பியும் எனக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் திருமண தட்டி போயிடுத்து நான் என்ன பண்ணுறது அப்படின்னா கௌரி பரமேஸ்வரர் வழிபாடு ரொம்ப விசேஷகரமாக இருந்துகிட்டு அடுத்தது அடுத்தது இல்லை அப்படின்னா எனக்கு பூர்வ புண்ணிய தோஷம் இருக்குது சார் புத்திர தோஷமெல்லாம் இருக்குது இதுலேருந்து நான் நிவர்த்தி பண்ணால் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ருத்ராபிஷேகம் ருத்ர சமக பாராயணம் ரொம்ப உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் அடுத்தது பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் என்னுடைய தொழில் விருத்தியாகணும் நான் இன்னும் நன்னா வரணும் தடையில்லாத தன்மைகள் எனக்கு வேணும் அப்படின்னா கால பைரவ வழிபாடு அப்படின்னு சொல்லுவாள் கால பைரவ பைரவி வழிபாடு உங்களுக்கு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் எனக்கு நோய் தீரணும் சார் இந்த காலகட்டத்தில் எனக்கு ஜொரம் தீரணும் சார் ஜொரம் மாறணும் சார் அப்படின்னா இந்திராட்சி சிவகவச வழிபாடு அதிலே சொல்லப்பட்டிருக்கு பித்த ஜுவரம் அதே மாதிரி ஸ்லேஷ்வரம் அதே மாதிரி பார்த்துட்டு நிறைய ஜுவரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஜரஹர மந்திரம்னே அதில் இருக்குது இது தனிப்பட்ட நம்மளுடைய முருகாசிஸ் யூடியூப் சேனலில் அதை பற்றி போடுவோம் நீங்கள் அதை கவனிங்க ரொம்ப விசேஷமான பலன்கள் உண்டு சரி இன்றைய தினத்தில் பார்வதி பரமேஸ்வரர் அவருடைய அத்தனை வழிபாடு விஷயங்களும் லட்சக்கணக்கான வழிபாடு விஷயங்கள் இருக்குது குறிப்பிட்டு சில விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் நம்ம வாழ்க்கைக்கு இப்போ தேவையானது அதே மாதிரி பார்த்துட்டேன்னா எனக்கு வந்து ஆரோக்கியம் மேன்மைப்படணும் எனக்கு வந்து ஜுரம் இல்லை ஆனால் உடம்புல இந்தந்த பிரச்சனைகள் இருக்குது ஆரோக்கியம் மிருத்துஞ்சய மந்திரம் சொல்கிறதும் மிருத்துஞ்சய வழிபாடு மிருத்துஞ்சய மானசா ஜபம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுவும் சிவபெருமானுக்கு ரொம்ப உரியது இதெல்லாம் சார் நீங்கள் நான் பண்ணணும்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறவா நிறையா பேர் இருப்பாள் கவலையே படாதீங்க இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு இந்த விஷயங்களில் பாதிக்கப்பட்டிருந்தேன் எனக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவா செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைனுக்கு உங்களுடைய பேர் நட்சத்திரங்களை கொண்டு நீங்கள் அனுப்புங்க என்ன வழிபாடு பண்ணணும் அந்த வழிபாடு நீங்கள் பண்ணிக்கிறீங்களா பண்ணலாம் அப்படி இல்லைன்னா அவங்க ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க ஸோ இது உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருந்துருக்கும் சப்போஸ் இல்லை சார் என்னுடைய நீங்கள் நேற்று சொன்ன மாதிரி என்னுடைய ஹாரஸ்கோப்பில் எந்த பிளானட் வீக்காக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா அதற்கும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறது ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத்ன மகேஸ்வர் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா நன்றிங்க